സിലോപ്പിയ 100, 120, 130 സൈസ്. എന്താ രണ്ട് മുള ഇട്ടത്? ആ പാസ് മേന്മ ഹോട്ടല് പറഞ്ഞ മീൻ കഴിക്കാൻ വേണ്ടി വരുന്ന കുറേ ദൂരത്ത് നിന്നൊക്കെ വരും. അവര് വന്നിട്ട് ചൂട്ടോടുകന് ഇട്ട് കൊടുക്കും. സൂപ്പർ. പുരിഞ്ഞതാ ഇപ്പെല്ലാം പാലക്കാട് വരണമോ அதிகமா அங்கதான் வரும். பாலக்காட்டில் மீன் கிடைக்கிறது எந்த இடம் கேட்டால் மேன்மை தான் சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டு பாருங்க. ஐக்கோர, ஆவூலி, கரிமீன், சிலோப்பியா, செம்மீன், நெய்மீன், பூமீன், மாந்தல், நெத்தல், செம்பல்லி, அயில. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, பாலக்காட்டில் இருக்க மீன் மாஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கேன். நீங்கள் ஒரு சீ ஃபுட் லவராக இருந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னு சொல்லுவேன். உள்ளே போனீங்கன்னா கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 10 வெரைட்டி ஃபிஷ்ஷை வந்து ஒன் சைடு வறுத்து வறுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டட் மீல்ஸ் இங்கே இருக்குது. கூடவே வந்து 3 வகையான குழம்பு கொடுக்குறாங்க. ஃப்ரைடே ஃப்ரைடே மட்டும் கீ ரைஸும் சிக்கன் கிரேவியும் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளே போயிட்டு கிச்சன் சார்ஜ்லாம் பார்த்துட்டு அப்படியே ஓனர் டீம் பேசலாம். வாங்க, வீடுக்குள்ளே போகலாம். இது வந்து கிச்சன் ஏரியாவுக்கு வந்திருக்கேன். இவங்க வந்து இந்த ஓனரோட சிஸ்டர் இவங்க. இவங்களோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறது தான். அந்த மசாலா தடவுறதுலேருந்து, அந்த ஃப்ரை பண்ணுறதுலேருந்து, பக்குவமாக ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுலேருந்து எல்லாமே எங்களோட ஒர்க் தான். இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்காங்கன்ட்டு. ஃபிஷ்ஷு இது வந்து ஒரு சாம்பிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காலியானோன்னா இதே மாதிரி திரும்பவும் வந்து மசாலா தடவி இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே வந்தீங்கன்னா ஒன்லி சீ ஃபுட் மட்டும் தான் சாப்பிட முடியும். சிக்கன் கிடையாது, மட்டன் கிடையாது, எதுவும் கிடையாதுங்க. சீ ஃபுட்டில் ஒரு நல்ல ஒரு மீல் சாப்பிட்றோம்னு வச்சிங்கன்னா, ஓகே, ஃப்ரைடே ஆச்சுன்னா மட்டும் நெய்ச்சோறும் கோழி குருணின்றாங்க. அது கோழி குருணின்றது கோழி குழம்பு கிரேவி. ஜும்மா கழிஞ்ഞ സമയத்து ഈ നെയ്ച്ചോറിന് നിറച്ച് ആൾക്കാരുണ്ടാവും. ഓക്കേ ഓക്കേ. അന്ന് ആ ദിവസം മാത്രം സ്പെഷ്യൽ ആയിട്ട് ഈ ഒരു ഐറ്റംസ് ഉണ്ടാവും, നെയ്ച്ചോറും കോഴി കുറുമയും. ഓക്കേ. ഫേമസ് ആയിട്ടുള്ള കടയാണ്, കുറേ വർഷമായി. നമ്മ മെയിൻമ ഹോട്ടല് പറഞ്ഞാൽ മീൻ കഴിക്കാൻ വേണ്ടി വരുന്ന കുറേ ദൂരത്ത് നിന്നൊക്കെ വരും. ഞങ്ങൾക്ക് വിളിച്ചു പറയും, വിളിച്ചു പറഞ്ഞിട്ട് അവര് ഇന്നത്തെ ഐറ്റംസുകൾ മാറ്റി വെക്കാൻ പറയും. ഞങ്ങൾ അതിനനുസരിച്ച് മാറ്റി വെക്കും. പിന്നെ അവര് വന്നിട്ട് ചൂട്ടോടുകന് ഇട്ട് കൊടുക്കും. സൂപ്പർ. അങ്ങനെയുള്ള ആൾക്കാർ, നിങ്ങൾ തമിഴ് സംസാരിക്കുന്ന ആൾക്കാരാണ് ഫുള്ളും വിളി തുടങ്ങും. ഇപ്പൊ വിളിക്കല് തുടങ്ങും. അപ്പൊ നമ്മള് അവർക്കുള്ള ബേസിന് ചോറ് സ്പെഷ്യൽ ആയിട്ട് മാറ്റി വെക്കും, കറികള് മാറ്റി വെക്കും, മീൻ പൊരിക്കണത് അവരെന്തൊക്കെ വേണം ചോദിക്കുമ്പോ അവര് എന്നെ പറയും. അത് ആവോലി വേണമെങ്കിൽ ആവോലി, ഐക്കോറ വേണമെങ്കിൽ. അപ്പൊ അതൊക്കെ നമ്മളൊരു തട്ടില് സ്പെഷ്യൽ ആയിട്ട് ഇലയിൽ വെച്ചിട്ട് മാറ്റി വെക്കും. മാറ്റി വെച്ച് കഴിഞ്ഞിട്ട് അവര് വരുമ്പോ ചൂട്ടോടുകനെ ഞാള് വന്നിട്ടുണ്ട്, വിളിച്ചിട്ടുണ്ട്, എത്താറായി പറഞ്ഞ് നമ്മൾ ഇടും. അവരിരുന്ന് ഇലട്ട് ഭക്ഷണം വിളമ്പിയ ശേഷം ചുവടെ മീൻ ഇടുള്ളൂ. അങ്ങനെ പൊരിച്ചു കൊടുക്കും. എന്നിട്ട് അവര് സൂപ്പർ ആയിട്ടുണ്ട്. ഞമ്മള് കുരുമുളകൊക്കെ ചൂട്ട് കൊടുക്കണ വേദറി അതൊക്കെ വെച്ച് കൊടുത്തിട്ട് അവർ കഴിക്കുമ്പോൾ നന്നായിട്ടുണ്ട്. എന്നടാ പുരിയാത മാതിരി തലയാട്ടാതെ പലയാട്ടണം അപ്പടിന്നു சொல்லி பார்க்காதீங்க. எனக்கு ஓரளவு புரியுது. மலையாளம் ரொம்ப டஃப்பான லாங்குவேஜ் கிடையாது, கொஞ்சம் தமிழ் கலந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வராங்க, அதுவும் இல்லாமல் வரவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக சூட சூட செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கரெக்டாக தான் சொன்னேன் நினைக்கிறேன். என் பேர் ஜாஃபர். ஹோட்டல் பேர் வந்து மெயின்மா ரெஸ்டாரண்ட். அப்புறம் இது வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாது. இது வந்து ஒரு சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். மெயினாக வந்து ஃபிஷ் தான் இருக்கும். ஃபிஷ்னா வந்து ஹியூஜ் வெரைட்டி இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த கிங் ஃபிஷ்லேருந்து மத்தி வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. மினிமம் 20 வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கும். ஐக்கோரம், ஆவூலி, கரிமீன், சிலோப்பியா, செம்மீன், நெய்மீன், பூமீன், மாந்தல், நெத்தல், செம்பல்லி, அயில அப்படி சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் அந்த அப்படி பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். அது போக மெயினாக வந்து ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் மீன் பொள்ளி சொல்லிட்டு அந்த வாழையில் போட்டு பொள்ளிச்செடுக்கிறது. அப்புறம் 3 டைப் ஃபிஷ் கரீஸ் இருக்கும். இந்த குடம்புளியில் பண்ணுற ஒரு ஸ்பெஷல், வாழம்புளியில் பண்ணுற கோகனட் மில்க் யூஸ் பண்ணி பண்ணுறது. அப்புறம் இது தேங்காய் போடாமல் பண்ணுற முளகிட்டது. 3 டைப்பு கறி இருக்கும். எல்லாமே வந்து இந்த மாதிரி கிளே போட்டில் வந்து நம்ம கஸ்டமருக்கே வச்சுருவோம். ஸோ வந்து அவரே வந்து அங்கேருந்தே எடுத்து அவருக்கு தேவையான மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபுட்டு எல்லாம் அன்லிமிட்டடு, ரைஸ் எல்லாம், ரைஸு இந்த கறி எல்லாமே அன்லிமிட்டடு. ஃபிஷ்ஷு மட்டும் சொல்கிற மாதிரி லைவ் என்ன சொல்கிறீங்களோ அப்போ தான் ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க. ரைஸ் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கேரளா ரைஸ், இந்த பெரிய சைஸு,
இங்கே உண்டரி போதனை அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுவும் சின்ன சின்ன டைப் இருக்குது. அது பொன்னி, இது வந்து தமிழ்நாடு. இன்னும் இது வந்து பாலக்காடுனால வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பொன்னி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் இந்த கேரள ரைஸ் சாப்பிட்றதும் இருக்காங்க. சில வந்து நாமளே ப்ரிப்பேர் பண்ணுறது. இதில் மெயின் வந்து அப்பா தான், அப்பா தான் எல்லாமே. அவர் தான் இந்த ஃபிஷ் அரேஞ்ச் பண்ணுறது. அது அந்த ஃபிஷ் கிரேவி இருக்குதாங்க, இந்த ப்ரான்ஸு, இந்த ஃபிஷ் கிரேவி எல்லாமே வந்து அப்பா அப்பாவோட ப்ரிப்பரேஷன் தான். அப்புறம் வந்து எல்லாமே வந்து இந்த நாடன் சொல்லுவாங்க மலையாளத்தில். நாடன் தான் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் நாடன். ட்ரெடிஷ்னல் லெவல் தான் நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது. நம்ம வந்து அந்த குவாலிட்டி வந்து எப்போவும் மெயின்டைன் பண்ணி தான் போகிறாரு. இப்போ இங்கே மெயினாக வந்து ஃபேமிலிஸ் நிறைய பேர் வராங்க. நான் வந்து அவர் வந்து கால் பண்ணி தான் வருவார். அவர் வந்து ஏற்கனவே என்னென்ன ஃபிஷ் வேணும்னு சொல்லிட்டு புக் பண்ணி தான் வருவார். இப்போ அவருக்கான அந்த ஏசி ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த ஃபேமிலிக்காக. ஸோ வந்து அவருக்கு வந்து நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். அவருக்கு வந்து நல்ல நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்லாம். அதே மாதிரி மெயினாக வந்து இந்த மெடிக்கல் ரப்பு, இந்த மார்க்கெட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் வந்து மெயினாக கொஞ்சம் ஏன் லைக் பண்ணுறதுன்னா வந்து காஸ்ட் எஃபெக்டிவான இதாக இருக்கும், ரீசனபிளாக இருக்கும் ரைட் எல்லாம். அந்த மாதிரி மெயின் கஸ்டமர்ஸ், அப்புறம் இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபு, ஸ்டூடெண்ட்ஸு நிறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் இங்கே பாலக்காடு கேரளாவில் கொஞ்சம் பாப்புலர் இருக்கனால வந்து அந்த மாதிரி வருவாங்க. இதுவரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கிற ஃபீட்பேக் வச்சு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். இதுவரைக்கும் நம்மளுக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு தான் இங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. ஸோ எல்லாருமே வாங்க, ஹாப்பி வெல்கம். என் பேர் பிரசாந்த், ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் பாலக்காடு டவுனில். இந்த இது வந்து மென்மா ஹோட்டல். நாங்கள் வந்து 1 இயர் ஆகிட்டு ஒரு டேக்கு அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் வருவாங்க. ஃபுட்டு ரொம்ப நல்ல குவாலிட்டி, சீ ஃபுட் ஆயிலும் ஃபிஷஸ் ஆயிலும் ரொம்ப நல்லா இருக்குது. அதுபோல தான் கிரேவி மற்ற டைப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. வெரைட்டி சீ ஃபுட்ஸும் ஃபிஷஸ் இங்கே கிடைக்கும். ரொம்ப நல்ல ஃபுட்டு, விலை எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஒன்றும் இல்லை. மற்ற வெளியில் ஹோட்டலில் போய் கழிச்சுனா வச்சு டபுள் ஆகிடும். இது ஆவரேஜ் விலை, ஆவரேஜ். ஆனால் குவாலிட்டி ரொம்ப நல்லது. நம்ம ஃபேமிலியாகிட்டு வருவாங்க எப்படி. நான் இங்கே வந்து எனக்கு பாலக்காடு தான் சொந்தம், சித்தூர் பக்கம். நாங்கள் இந்த ப்ளஸ் ஒன்னோட ஒரு பேப்பர் வேல்யூஷனுக்கு வேண்டி வந்திருக்கிறோம். எப்போவுமே எல்லா வருஷமுமே பாலக்காடு டவுனில் தான் எங்களுக்கு வேல்யூஷன் இருக்கும். நாங்கள் அதிகமாக இங்கே தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஏன்னா நல்ல மீன் குழம்பு நம்ம வீட்டில் சமச மாதிரியே இருக்கும். பாலக்காடில் எல்லா ஹோட்டலையும் நாங்கள் சாப்பிட்டவங்க தான். ஆனால் கம்பேர் பண்ணும்போது இது உள்ளதுலேயே பெஸ்ட்டாக இதாக தான் எங்களுக்கு தெரியுது. அதனால தான் இந்த டைம் எப்போல்லாம் பாலக்காடு வர்றோமோ அதிகமாக இங்கே தான் நாங்கள் வருவோம். மீன் குழம்பு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வருவலை விட குழம்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விலை பரவாயில்ல, ரீசனபிளாக தான் இருக்குது. அவ்வளோ ஓவராக சொல்கிறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. மற்ற ஹோட்டலில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் பெஸ்ட்டு, சீஃபாகவும் இருக்குது. இங்கே வந்துட்டு இவங்களோட ஃபுட்டு சொன்னால் அவ்வளோ அம்சமாக இருக்கும். எல்லா கடல் மீனும் இங்கே கிடைக்கும். அது வந்து அவங்களோட டேஸ்ட்னால் செமையாக இருக்கும். நாங்கள் வந்து சாப்பிட்லனாலும் வந்து பார்சலாச்சு அது மாதிரி பார்சலாச்சு வாங்கிட்டு போவோம். இன்றைக்கும் வந்து வாங்கி சாப்பிட்ற ஆளுங்க பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். பாலக்காட்டில் மீன் கிடைக்கிறது எந்த இடம் கேட்டால் மேன்மை தான் சொல்லுவாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் கேட்டு பாருங்கள், பாலக்காட்டில் மேன்மை தான். எனக்கு இங்கே வந்துட்டு தமிழில் சொன்னால் வஜ்ரம் நல்லாயிருக்கும். விலையெல்லாம் ரீசனபிளாக தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு இங்கேயே பக்கத்துலேயே ரொம்ப இடத்துல இருக்குது. அங்கே பார்க்கும்போது இங்கே விலை வந்து அவ்வளோதான் அருமையாக கம்மியாக தான் இருக்கும். கொடுக்குற காசுக்கு சூப்பரான சாப்பாடும் சூப்பரான மீனும் நமக்கு கிடைக்கும். மேலே வந்து ஒரு 4 வகையான மீன், அதுக்கப்புறம் சாப்பாடு, அவங்களோட பொரியல், அதுக்கப்புறம் அந்த பப்பட் எல்லாமே வந்து வாங்கி அடிக்காச்சு. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்கிறேன். என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வஞ்சிரம், அதுக்கப்புறம் இது வந்து வவ்வா மீன், இது வந்து செம்பள்ளி, அதுக்கப்புறம் இது வந்து செம்மீன். செம்மீன்னா நம்ம இது எறா, அவங்களோட மீன் குழம்பு, தேங்காய் அரைச்சி ஊற்றின கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு. ஓகே, நல்ல கலர் பார்த்தீங்களாலே தெரியும். அவங்க தேங்காய் அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டு ரைஸ் தான், பொன்னி அரிசி தான் கொடுத்துருக்காங்க. அவங்களோட கேரளா ரைஸும் இருக்குது. ஸோ நமக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ரைஸே நான் வாங்கியிருக்கேன். ஒரு வித்தியாசமான ஒரு மீன் குழம்பு. இந்த மாதிரி மீன் குழம்புனா அது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. நம்ம ஸ்டைல் தெரியும் எப்படி இருக்கும்னு தெரியும். அது வந்து ரெட் கலரில் ஒரு புளிப்பாக காரமாகவும் இருக்கும். இது வந்து லைட்டாக புளிப்பு இருக்குது, காரம் சுத்தமாக இல்லை, ப்ளைனாக இருக்குது. அந்த தேங்காய் நல்லா அரைச்சி ஊற்றுறாங்க தெரியுமா, அது ஒரு குருமா ஃப்ளேவர் கொடுக்குது. சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வஞ்சிரம், நல்ல ஒரு திக்கான ஒரு மீடியம் சைஸ் பீஸு, எண்ணெயில் போட்டு நல்லா வாட்டி எடுத்துகிட்டு வந்து
நல்ல ஒரு தரமான வஞ்சிரம் நல்ல எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணதுனால ஃபுல்லாக நல்லா குக் ஆகிருக்கு. எப்படி சொல்ல, மசாலாவும் ரொம்ப ஜாஸ்தி காரம் இல்லை, அளவான ஒரு மசாலா போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. மஸ்ட் ட்ரை. அவங்க உள்ளே பேசும்போதே சொல்லியிருந்தாங்க இந்த மசாலா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், அதே டைமில் ஃபிஷ் வந்து டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக வந்துடும், எவ்வளோ வந்தாலும் அன்றைக்கே அது காலி ஆகிடுன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி கூட்டம் அவ்வளோ கூட்டம் வந்துட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த வவ்வா மீன் டேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல ஒரு பெரிய பீஸாக கொடுத்துருக்காங்க, ஃப்ளஷ் எப்படி இருப்பாங்க. எல்லாத்துலேயும் ஒரே மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் அந்த காரம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. மீன் மட்டும்தான் வேறு வேறு. இதோட டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெஷ் பிக்கும்போது தெரிஞ்சு தெரிஞ்சுங்களா. பாலக்காடு சைடு வந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சீ ஃபுட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க, ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், கூட்டம் போயிட்டு வந்துட்டுருக்கு, நல்ல க்ரௌடு. நெக்ஸ்ட்டு வந்து செம்பல்லி. ஒவ்வொரு மீனும் வந்து போட்டி போட்டுட்டு வந்து டேஸ்ட்டில் வந்து நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுருக்க மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு சும்மா சொல்லக்கூடாது, குறையே இல்லை எந்த மீன்லேயும். அந்த ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்ததுக்கும் அதுக்கும் அந்த ஒரு மேலே ஒரு கிறிஸ்பியும் உள்ள அந்த சாஃப்ட்னஸும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. இந்த மூணு மீனுமே ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருந்தது எனக்கு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம செம்மீன் போயிடலாம், அதாவது எறா. அதை அப்படியே ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். காரம் நல்ல ஒரு புளிப்பு, மசாலாவோடு சாப்பிடும்போது அந்த புளிப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தெரியுது, நல்லா இருக்குது, குட், சூப்பராக இருக்குது. ஃபைனலாக ரசம் ஊற்றி மீன் வச்சு டேஸ்ட் பண்ணிடலாம். வஞ்சிரம் நல்ல ஒரு பீஸ் எடுத்துகிட்டு வச்சு ரசத்தோட மீன் வச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி. அது மீன் குழம்போடு சாப்பிட்றத விட எனக்கு ரசத்தோடு வச்சு சாப்பிட்டா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்குது எல்லாமே, எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நீங்கள் இந்த சைட் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மஸ்ட் ட்ரை ஸ்பாட்டுன்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த கடையோட லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.